அடிக்கல் நாட்டு வந்து இங்க மட்டுமல்ல மலைக போய் எல்லாரும் அடிக்க வராங்க ஒவ்வொரு ஏரியாவுலயும் நாலு சிறுவர் நேரமணி அடிக்க வராங்க அப்புறம் நோயா மாட்டோம் பதுல்ல கண்டி தட்டனபுர அதுமே எல்லா பயிலும் செய்யணும் அது நிறைய பேர் சொல்றாங்களா இது ட்ரஸ்ட் 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 யார் நம்பி காசு போடுறான்னு தெரியல வேல் பேங்க் வந்து अमचर वाकई மிக முக்கியமான பிரச்சனை சம்பள பிரச்சனை அது உங்க எல்லாருக்கும் தெரியும் சம்பளத்துல யார் சைன் பண்றான்னு தெரியும் நான் இல்ல ஏனா தொழிலாளர் சங்கத்துக்கு அங்கத்தவர்கள் குறைவு இப்ப நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு அமைச்சர் தானே என்னப்பா நான் சொன்னேன் அமைச்சர் அர்த்தக்கிட்டே நான் ஜெயக்குடி வேலை செய்யறேன் நான் 2500 ரூபாய் வாங்கி கொடுத்தேன் 2 மாசத்துக்கு ஃப்ரீயா இலவசமா வாங்கி கொடுத்தேன் நான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு வெள்ள பேப்பர் வச்சிட்டு अड़चापाल मुझे मुझे இல்ல நீங்க போராடிக்கிறவங்க போறது வேணாம் சொல்றமா உங்களுக்கு நல்லா தெரியும் தானே முன்னே எல்லாம் போராடிக்கல எதுக்கு சின்னவங்க போராடி விட்டாங்களா இந்த பொட்டக்கல்ல வச்சு அடிக்கலையா புகங்கல்ல வச்சு அடிக்கலையா தலாவல்ல வச்சு அடிக்கலாம் நம்ம இப்ப நம்ம அப்படியே செய்றோம் நம்ம பல இருக்கனால வந்து நம்ம என்ன தொள்ளர் தொள்ள அடிக்க போறோமா எல்லாத்தையும் இறங்கி நம்ம அமைப்பாளர்கள் தலாவக்கல்ல பொட்டக்கல்ல ஹட்டன் புகங்க நம்ம அமைப்பாளர்கள் தான் முழுமையா இருந்து இந்த போராட செய்றாங்க வந்து अमचरूंग अभिवृद्धि திகாமர அமைச்சர் என்ன செய்றார் திகாமர அமைச்சர் வீடு கட்டி கொடுக்கறாரு ரோட் போட்டு கொடுக்கறாரு மக்கள் சொன்ன வாக்குதே செயல்படுத்தி வராரு சில பேரு 1000 ரூபாய் நமக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் வந்தா கூட போறாதான் நமக்கு இன்னைக்குள்ள விலைவாசிக்கு நம்ம இல்லன்னு சொல்லல ஆனா
கேட்ட தலைவர் மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, கேட்ட தலைவர் சொல்றாரு 1000 ரூபாய் கேட்டோம், ஆனா இன்னைக்கு உலக சந்தையில தேனால குறைஞ்சிருக்கு. அவங்களே சொல்றாங்க குறைஞ்சிருக்கு சொல்லி, அவங்களே கேக்குறாங்க. அப்ப என்ன நியாயம் வந்து கடைசியில மொத்தத்துல நீங்க எல்லாம் போடல செஞ்சீங்க, கடைசியில எவ்வளவு நாளைக்கு தெரியும் எவ்வளவு சைன் பண்ண போறாங்க உங்களுக்கு? அப்பயா புரிஞ்சுக்கிறேன். நீங்க நான் வந்து ஏரியஸ் வேணாம்னு சொல்றேன், இப்ப சொல்றேன் ஏரியஸோட சம்பளத்தை கூடி கொடுத்தா சொல்றேன், எங்களுக்கு ஏரியஸோட கூடி கொடுத்தா சொல்றேன். என்னைக்கு அமைச்சரா இருந்துகிட்டு கம்பெனிக்கான வாழ் பிடிக்க கிடையாது. நிறைய பேர் பேசுறாங்க, இங்க பேசுறாங்க, தொழில் அமைச்சிருக்கு, பிளானிஸ் அமைச்சிருக்கு, இங்க பேச்சுவார்த்தை போறாங்க மலிக் சமர வீராவுடைய அமைச்சுக்கு. ஏன்னா அங்க தெரியும் அங்க போனதான் அவரை பிடிச்சதான் நடக்கும் சொல்லி. அதனால நான் என்ன சொல்றேன், யாருக்கு இடம் வாங்கினா எனக்கு பிரச்சனை கிடையாது. அமைச்சு பதவியை வச்சுக்கிட்டு அமைச்சு பதவியை இலக்க நினைச்சுக்கிட்டு இந்த மக்களை சீரழிக்க வேணாம் சொல்றேன் நானு. எங்களுக்கு கூடிய சீக்கிரம் போன இதே 730 ரூபாய் இப்ப சைன் பண்றாருந்தா 780 ரூபாய் அமைச்சர் சொன்னாரு அன்னைக்கு 2.5 வருஷத்துக்கு போல சைன் பண்ணி தான் எங்களை எரிஸ் கழிச்சிருக்கோம். இதுக்கு யாரு காரணம், நாங்களா காரணம்? இழுத்தடிச்சுக்கிட்டு 1000 ரூபாய் கேக்குறீங்க, அதுக்கு நாங்க முழுமையா ஆதரவு கொடுத்தோம். இங்க நினைச்சது என்னன்னு கேட்டா, 1000 ரூபாய் கேட்டோன்னு திகாம்பரம் மன புருஷன் ஆதரிக்கிற 3% 1000 ரூபாய் கேட்பாங்கன்னு சொல்லி நாங்க என்ன சொல்றோம், 1000 ரூபாய் கேட்டா அதுக்கு இருக்கலையே, 1000 ரூபாய் வாங்கிட்டாங்க, நம்ம என்ன சேர்ந்து போராடுவோம் அப்படிதான் சொல்றோம். நம்ம இப்ப முடியாதனோட நான் ஒரு காட்டி கொடுத்தாலுமா நம்ம காமிக்க பாக்குறாங்க. அது இப்ப மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஒரு டிவியில போனோட டிவி அந்த சொல்ற தமிழ் சேனல்ல போக ஒரு ஊடகத்துல போனோட நம்ம தலைவர் சேர அவட சிறப்புகள் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம எனக்கு கோல் பண்ணி அந்த உணர்வுமா இருக்காங்க. அதனால நீங்க ஏமா நம்பிக்கை வைங்க, நீங்க உணவு பாடி கொடுக்க மாட்டேன். நிறைய பேர் என்னன்னு கேட்டா, இப்ப இது என்ன பிரச்சனை கேட்டா, நான் அமைச்சரோட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, இது சம்பள பிரச்சனை போடல. நிறைய பேர் வந்து கிளி விடல. நான் பாத்துக்கீங்கன்னா பதில ஒருத்த பெண்கள் வைக்கிறாங்க, கண்ணில மாத்தலையில நான் அங்க போய் ஓட்டு கேட்கவே இல்லை. ஆனா ஓட்டு கேட்காம எனக்கு கிடைச்ச அமைச்சர் வச்சு அங்க போய் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நானு. அதனால நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம், ஒரு நாள் உங்களை காட்டி கொடுக்க வரைக்கும் நான் போக மாட்டேன். போலீஸ்ல சேவோட எடுத்தா நானா முன்ன ரோட்ல வச்சு அடிச்சாலும் நம்மள சந்தி செஞ்சு அடிச்சாங்க தெரியுமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நம்மள இருக்கும் இங்க போராடி விட்டாங்களா? அது நீங்க தெளிவா இருக்காதான் சொல்றேன். இப்ப எங்களுக்கான நல்ல காலம் பிறந்திருக்கு, எங்களுக்கு எங்க அபிவிருத்தி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். மலையேறதுக்கு சொல்லி புதிய கிராம அமைச்சர் கொடுத்திருக்காரு பிரதமர் வந்து. அதனால நீங்க யாரும் பொய் பிரச்சாரம் செஞ்ச நம்பாங்கிறீங்க, கட்டாயம் காலி கொடுக்க மாட்டேன். இந்த சம்பளம் போடுறது உங்களுக்கு தெரியும், முழு அமைச்சு பதவியை வச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு துணை போகாம முழுக்க முழுக்க உங்களோட நினைக்கிறோம். அதனால இது ஒரு வித்தியாசமா காட்டி திகாமரை காட்டி கொடுக்க போறாரு அமைச்சர் வச்சு என்ன செய்யறாரு. என்னைக்காவது அமைச்சருக்கும் கம்பெனிக்கு ஒத்தம் ஒப்பந்தம் செய்யறது, நான் போய் ஒப்பந்தம் செய்யறேன், பேச்சு நடத்துறேன். இங்கதான் அப்படி இல்லையே, சட்டத்துல அப்படி இல்லையே. இங்க தொழிற்சங்க தலைவர்களுக்கும் கம்பெனி தான் கூட்டம் வந்தோம். அப்படியா ஒரு போலீஸ்காரங்க இறங்குறாங்களா உங்களை அதனால நீங்க நம்ம தெளிவா இருந்தா தான் இல்ல 50 வருஷம் 70 வருஷம் ஏமாத்தி இப்ப இவ்வளவு மக்கள் தெளிவா இருக்கீங்களே, பகல் கொள்ள கண்ணை திறந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, இப்படி போய் சொல்றாங்க. பார்க்கதானே போறோம், இந்த 2-3 வருஷத்துல பார்க்கதான் போறோம், எவ்வளவு சம போறாங்க சொல்லி. அன்னைக்கு இதுல வந்துச்சு முடியாடி வேலைக்காங்க, இதை அதை பத்தி பேச மாட்டாங்க. அதனால நீங்க தெளிவா இருங்க, உங்களுக்கான வேலை நான் செஞ்சு தருவேன். நானு உங்களோட சம்பள பிரச்சனைல நான் உங்களோட சேர்ந்து இன்னும் போராடிக்கிட்டு இருக்கேன், எதிர்காலத்திலயும் போராடுவேன். இந்த மக்களுக்கு நியாயமான சம்பளத்தோட எரியசு கொடுக்கணும் சொல்லி இந்த கம்பெனிக்காரர் நான் கேட்டுக்கிட்டு கேட்டுக்கொள்றேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த அடுத்த வருஷம் 10,000 வீடு கிடைக்குது. அதுல 5,000 வீடு வந்து 100 மாவட்டத்துக்கு, மத்த 5,000 வீடு வந்து மத்த பகுதிக்கு, கண்டிக்கு பதுல ரத்னபூர்ல தெரியாத இதெல்லாம் போடுறேன். ஓகே, நான் வேலை திட்டம் செய்யறேன், என்ஐடபிள்யூ மட்டும் கிடையாது, உங்களுக்கு தெரியும். நான் அந்த தோட்டத்துல இளைய தொழிலாளர் பரவாயில்ல, என்ஐடபிள்யூ பரவாயில்ல, மலைய மக்கள் பரவாயில்ல, எல்லா தொழிற்சாலையும் வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஆனா ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியுமா, என்ஐடபிள்யூ ஒரு தகரம் கிடைக்காது, என்ஐடபிள்யூ காரங்களுக்கு ஒரு தகரம் கிடைக்காது. இப்ப நான் அப்படி செய்யறா, இப்ப நீங்க வந்து சொன்னா கூட சொல்றேன், அந்த தோட்டத்துல இருக்க எல்லா மக்கள் நம்ம மக்கள், அது எந்த கட்சி அந்த எல்லா கட்சிக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படி ஒரு அமைச்சர் கிடைச்சாங்களா உங்களுக்கு? முன்னே ஒரு தகரம் மாத்திரம் தான் அவர் என்ன கட்சியில இருக்காரு பாரு, அப்பதான் தகரம் மாத்துவாங்க.
இப்ப தீபாவளிக்கு உங்களுக்கு 6000 தான் அட்வான்ஸ் வந்து நான் பிரதமர்ட்ட கேட்டு இந்த 3000 சேர்த்து கொடு 10000 ஆக சொல்லிருக்கேன் நான் அந்த கோரிக்கை ஏத்துக்கிட்டு அவர் தாரன்ட்டாரு அதே பேப்பர்ல வந்துருச்சு நேத்து முதலாளி வந்த உடனே இவங்க அமைச்சர் ஒப்பந்த அமைச்சர் போறாராம் நவீன் சார் வீட்டுக்கு அங்க போயிட்டு அவட்ட சொல்லுங்க பாருங்க இப்படி தான் நடக்குதா நான் எப்படி மக்கள போறது இது நிப்பாட்டுங்க அவர் எனக்கு தொலைபேசி மூலமா போராடுகிறாரு நவீன் சார் அவர்கள் இதை கொடுக்கலாம்னு சொல்லி நான் சொன்னேன் நீ கொடுத்தா கொடு கொடுக்க இப்போ எனக்கு தெரியும் வாங்குறதுக்கு எனக்கு தலைவர் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமர் அவர்கள் அதனால எனக்கு இப்படி வாங்குறதுக்கு கொடுத்தா கொடுக்க சொன்னானே அடுத்தவன் சொல்றாரு அது தாரன் சொல்லி அதனால இதையும் எடுக்க பாக்குறாங்க இந்த மாதிரி தான் திகாமரம் எதுவும் நல்லா செஞ்சிட கூடாது திகாமரம் நல்லா செஞ்சாவே பெரிய பிரச்சனை அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் தெளிவாருங்க தோடத்துல போயிட்டு பத்த கால அந்த தடவை சொல்லுங்க நீங்க நான் வந்து நீங்க ஓட்டு போட்டு நீ வாரம் நண்பனா கூட முள்ளு மலையத்தூர் உள்ள தோட்ட தொழிலாளிக்கு அமைச்சர் நானு நான் ஒரு நாள் கட்சி பார்த்து பேதனை செய்யறது கிடையாது எனக்கு அந்த கட்சி தலைவரோட தான் போவன் தொழிய தோட்ட தொழிலாளி யாருமே போக முடியல தொடர்ந்து எந்த கட்சியில இருந்தாலும் அவங்களுக்கு நானு வீடுகளை கட்டி கொடுத்து எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுக்க தயாரிக்க ஆகவே நீங்க தோட்டத்துக்கிற எல்லாம் ஒத்துமையா இருந்து எதிர்காலத்துல நம்ம சமூகங்களை முன்னேற செய்வதற்கு ஒத்துமையா இருந்து எனக்கு ஆதரவு தரணும்னு கூறிக்கொண்டு விடுபட நன்றி வணக்கம்